பத்தொன்பதிலிருந்து 24 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கிறது 21 வசனத்தை நாம் வாசிக்கலாம், 21 பிறகு 24, இந்த ரெண்டு வசனங்களையும் வாசிப்போம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தொடர்ந்து நாம் இந்த மலை பிரசங்கத்தில் 6 அதிகாரத்தில் எப்படி நாம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தும், எப்படி ஜெபிக்க வேண்டும், அடுத்து எப்படி உபவாசிக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாம் தியானித்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு இங்கு நம்முடைய பொக்கிஷங்கள், ஆங்கிலத்தில் சொல்லும்போது ட்ரெஷர்ஸ், நம்முடைய பொக்கிஷங்களை எங்கே சேர்க்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே போதிக்கிற இந்த பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதில் 19 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இப்போ இதில் பொக்கிஷங்களை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். பொக்கிஷம், ட்ரெஷர்ஸ் என்று சொல்லும் பொழுது நாம் இந்த பூமியில் கடினமாய் உழைக்கிறோம், பாடுபடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், புத்தியை செலவிடுகிறோம், நம்ம மூலதனம் அல்லது இன்வெஸ்ட் பண்ணுகிறோம், சில காரியங்களில் நாம் செலவு பண்ணுகிறோம், அவைகளை மூலதனமாய் போட்டு சம்பாதிக்கிறோம். எல்லாரும் நாம் சம்பாதிக்கிறதற்கு பிரயாசப்படுகிறோம், எல்லாரும் சம்பாதிக்கிறார்கள். படிக்கிற ஒருவேளை மாணவர்கள் மாணவிகள் ஒருவேளை சம்பாதிக்கலையே தவிர, அவர்களும் இன்றைக்கு கல்வி படிக்கிறாங்கன்னு சொன்னால் எதற்காக படிக்கிறாங்க, நான் சம்பாதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவர்களும் இன்றைக்கு கல்லூரியிலோ பள்ளிக்கூடத்திலோ படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் நான் நல்லா படித்து வேலைக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும் என்கிற நோக்கம் அவர்களுடைய மனதில் இருக்கிறது. ஆண்டவர் சம்பாதிப்பதை குறித்து ஆண்டவர் குறை சொல்லவில்லை, ஏனென்றால் வேலை தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆமென். மனிதனை தேவன் படைத்த பொழுது நீ நிலத்தை பண்படுத்தி நீ வேலை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் வேலையை கொடுத்தார். ஆகையினால வேலை செய்வதை குறித்தோ பணத்தை சம்பாதிப்பதை குறித்தோ ஆண்டவர் குறை சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய சம்பாத்தியத்தை நாம் எங்கே சேர்த்து வைக்கிறோம் என்பதை குறித்து தான் ஆண்டவர் இந்த வேத பகுதியிலே நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சம்பாத்தியத்தை எங்கே சேர்த்து வைக்கிறோம், எதில் நாம் சேர்த்து வைக்கிறோம் என்பதில் தான் பிரச்சனை இருக்கிறது. நம்ம பூமியில் சேர்த்து வைப்போமானால் இந்த பூமியில் அதனுடைய பலனை அனுபவிப்போம், ஆனால் எல்லாத்தையும் நாம் அனுபவிக்க முடியாது. பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஆனால் அந்த கோடிகள் எல்லாம் ஒரு நாள் அவன் இந்த பூமியை விட்டு மரிக்கும் போது அவனோடு கூட போக போகிறது இல்லை. அந்த காலத்தில் எகிப்தில் பிரமிடுகள், ராஜாக்களுக்காக பிரமிடுகளை கட்டினார்கள். அங்கே கொண்டு போய் அந்த எகிப்தின் பார்வோன் மரிக்கும் பொழுது அந்த அவனுடைய உடலை பண்படுத்தி அதை நல்லா பதப்படுத்தி கெட்டுப்போகாத வண்ணம் அதை மம்மிஸ் என்று சொல்லி அவைகளை பாதுகாத்து கொண்டு போய் அந்த கூம்பு வடிவமுள்ள அந்த பிரமிடுகளுக்குள்ளே கொண்டு போய் வைத்தாங்க. அப்படி வைக்கும் பொழுது பல கோடிக்கணக்கான செல்வங்கள், அந்த ராஜாவுடைய செல்வங்களை எல்லாம், தங்கம், வெள்ளி, வைடூரியம், விலையேறப்பெற்ற கற்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் உள்ளே வைத்தாங்க. என்ன நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால், இந்த ராஜா அவர் மறுபிறவி எடுக்கும்போது அல்லது இன்னொரு ஜென்மத்தில் இவைகள் எல்லாம் அவர் கூட போகிறது என்று சொல்லி கருத்தில் கொண்டு போய் வைத்தார்கள். ஆகவே ஆனால் பார்த்தா பல 1000 வருஷம் கழித்து அந்த பிரமிடுகளை திறந்து பார்த்தால் வைத்த பொருள் வைத்த வண்ணமாகவே இருந்தது. அவர் எதையும் கொண்டு போகலை, அங்கே தான் இருக்குது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம சம்பாதிக்கலாம், ஆனால் எங்கே நாம் அவைகளை சேர்த்து வைக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில கேள்விகளை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். வாட் ஆர் யுவர் ட்ரெஷர்ஸ், உங்களுடைய பொக்கிஷங்கள் எவைகள் என்று சொல்லி முதலாவது இந்த கேள்வியை கேட்டு பார்ப்போமாக. நம்முடைய பொக்கிஷங்கள் எவைகள், எது பொக்கிஷம்,
என்றால் நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய திறமைகள், நம்முடைய அறிவு, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, இவைகளெல்லாம் பயன்படுத்தி எதை நாம் சேர்க்கிறோமோ அதுதான் நமக்கு பொக்கிஷம். ஒருவேளை பணமாக சேர்க்கலாம் பேங்க்கில், அல்லது ஒரு இடமாக சேர்க்கலாம், அல்லது தங்க நகையாக சேர்க்கலாம். சம்பாத்தியத்தை நாம் என்ன விதத்தில் நாம் சேகரித்து வைக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம், என்ன பட்டம் பதவிகளாக நாம் சேர்த்து வைக்கலாம் இல்லை, அதுவும் சேர்த்து வைக்கப்படுகிற ஒன்று தான். இப்போ சிலர் பார்த்தால் பணத்தை சம்பாதித்து பேர் புகழ் அடைய வேண்டும் என்பதற்காக அவைகளிலே மூலதனம் பண்ணுகிறாங்க, அதில் செலவிடுகிறாங்க. உயர்ந்த அரசியல் பதவிகளில் வர வேண்டும் என்பதற்காக அந்த பணத்தை செலவு பண்ணுகிறார்கள். அப்போ அது பொக்கிஷமாக அவர்களுடைய பார்வையில் இருக்கிறது. அவங்க எவ்வளவு கோடிகள் வேண்டுமானாலும் பணத்தை கொட்டி கொடுப்பாங்க. ஒரு எம்எல்ஏயாக வந்துடணும், ஒரு எம்பியாக வந்துடணும், அல்லது சிஎம்மாக வந்துடணும், அல்லது பிரைம் மினிஸ்டராக வந்துடணும்னு சொல்லிட்டு அதற்காக எதையும் அவர்கள் இழப்பதற்கு, கொடுப்பதற்கு, செலவு பண்ணுவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருப்பாங்க. அப்போ அவர்களுடைய பொக்கிஷம் அதுதான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது நம்முடைய பொக்கிஷமாக காணப்படுகிறது? நாம் சம்பாதிக்கிறதெல்லாம் எதில் நாம் சேர்த்து வைக்கிறோம், எதில் நாம் முதலீடு பண்ணுகிறோம் என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எது பொக்கிஷம்? இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறதில்லை, நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எது பொக்கிஷமாய் காணப்படுகிறது? இன்றைக்கு வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த மரியாளுக்கு பொக்கிஷம் எதுவாக இருந்தது என்றால் நலதம் என்கிற அந்த தைலம் அவளுடைய பொக்கிஷமாய் காணப்பட்டது. அவள் அதை பாதுகாத்து வந்தாள். அது அவளுடைய திருமணத்திற்கான ஒரு சீதனமாக அவளுக்கு காணப்பட்டது, அல்லது அவள் கொடுக்க வேண்டிய ஒரு டௌரியாக, வரதட்சணையாக அந்த நலதம் என்கிற அந்த தைலம் அவளுக்கு விளங்கியது. பிரியமானவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எது பொக்கிஷமாய் காணப்படுகிறது என்பதை கேட்டு பார்ப்போம். சிலர் ஒருவேளை சொல்லலாம், என் பிள்ளைகள் தான் என்னுடைய பொக்கிஷம் என்று சொல்லலாம். என்னுடைய சம்பாத்தியம் எல்லாத்தையும் என் பிள்ளைகளுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் முதலீடு பண்ணுகிறேன் என்று சொல்லலாம். என் பிள்ளைகள் தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரியமானவர்களே, யார் அல்லது எது உங்களுடைய வாழ்க்கையில் பொக்கிஷமாய் விளங்குகிறது என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். வாலிபர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எது பொக்கிஷமாய் நீங்கள் கருதுகிறீங்க என்பதை கேட்டு பாருங்கள். இரண்டாவது கேள்வி நாம் பார்க்கும் பொழுது, இந்த பொக்கிஷம் என்று வரும்பொழுது அங்கே இந்த பொக்கிஷத்தை இரண்டு இடங்களில் சேர்க்கலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று, இந்த பூமியில் நாம் சேர்த்து வைக்கலாம். இரண்டாவது, பரலோகத்திலையும் நாம் சேர்த்து வைக்கலாம். நாம் இந்த பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கிறோம்? அதற்கு பூமியில் சேர்த்து வைப்பது என்றால் என்ன பொருள் என்பதை நாம் பார்க்கலாம். பூமியில் சேர்த்து வைத்தல் என்றால் என்ன? பொக்கிஷத்தை பூமியில் சேர்த்து வைக்கிறது. இப்போ லோத்துவை குறித்து ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த லோத்துவும் ஆபிரகாமோடு கூட புறப்பட்டு வந்தான். இரண்டு பேருக்கும் ஆஸ்தி பெருகியது. இப்போ இரண்டு பேருடைய மந்தை மேய்ப்பருக்கும் இடையில் பிரச்சனை வருகிறது. ஏனென்றால் மேய்ச்சலுக்கு விடுகிற இடம் இவங்களுக்கு பத்தலை. அப்போ வாக்குவாதம் வந்த பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், லோத்துவை பார்த்து, நாம் சகோதரர், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், நீ முதலாவது உனக்கு விருப்பமான இடத்தை தெரிந்து கொள் என்று சொல்லும் பொழுது இந்த லோத்து அவன் கண்களை ஏறிட்டு பார்த்து சோதோமுக்கு, சோதோம் இருக்கிற பக்கத்தில் நல்ல செழிப்பாக இருக்கிறதை கண்டு அதை அவன் தெரிந்து கொண்டான். அவன் தேவனுடைய சித்தத்தை அல்ல, மாறாக அவன் இந்த உலகத்தில், அவன் அந்த சோதோம் குமோராவில் போய் உலகத்தில் அவன் சொத்து ஆஸ்திகளை அவன் சேர்த்தான். அந்த சோதோமில் போய் அவன் ஒரு மகாராஜாவை போல அவன் வாழ்ந்தான். இந்த சோதோமில் செல்வ செழிப்பு உள்ள ஒரு சீமானாக இருந்தான். பிரியமானவர்களே, ஆனால் ஒரு நாள் வந்தது, அவன் பணத்தை கவனம் செலுத்தினானே தவிர தம் பிள்ளைகள் வளருகிறதற்கு அந்த இடம் ஏற்ற இடம்தானா, தம் பிள்ளைகள் அங்கே வளர்ந்தால் நல்ல ஒழுக்கமாக வளருவாங்களா என்பதில் அவனுடைய கவனம் இல்லை.
பணம் தான் அவனுக்கு எல்லாமாக இருந்தது. அந்த பிள்ளைகளுக்கு பணம், சொத்து, சுகம், ஆஸ்தியெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய மனதாக இருந்ததே தவிர, தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் மனைவி எப்படி இருப்பால், தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கவனம் அவனுக்கு இல்லை. முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் செல்வ சீமானாக உலக ஆஸ்திகளோடு பேரும் புகழோடு வாழ வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாக இருந்தது. அவன் நினைத்தது கிடைத்தது. அவன் கிடைச்சதா கிடைக்கலையா, அவங்க நினைச்சபடியே நடந்தது. அவனுக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு நாள், ஆனால் அவனுடைய பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாதவர்களாய் போனார்கள். அவனுடைய மருமக்கள் வர வேண்டியவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்களாய் போனார்கள். அவர்களுடைய வாழ்க்கை பணம் இருந்தது, ஆனால் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை இல்லை, லைஃப் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த சோதோம் கொமோராவை அதனுடைய பாவத்து நிமித்தம் அழிக்க தீர்மானித்த பொழுது இவன் அது எல்லாத்தையும் விட்டுட்டு, ஏன்னா இவனுடைய ஆஸ்தி பணம் புகழ் எல்லாமே இங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். எல்லா முதலீடும் அந்த சோதோம் கொமோராவில் தான் இருக்குது. பூமியில் தான் அவனுடைய முதலீடு எல்லாம் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், தேவ தூதர்கள் வந்து சொல்லுகிறாங்க, புறப்படு, ஓடு, சோதோம் கொமோரா அழிக்கப்பட போகிறது, ஓடு, சீக்கிரம் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உனக்காக ஆபிரகாம் ஜெபித்தான், ஆகையினால் அந்த ஜெபத்தின் விளைவாக உன்னுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காக்க சித்தம் வச்சிருக்கிறார், ஓடுன்னு சொன்னால் இவங்களால் ஓட முடியலை. ஏன், இவர்களுடைய ஆஸ்தி சொத்து சுகம் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு முழுவதும் அங்கே தான் இருக்கிறது. இப்போ தேவ தூதன் அவர்களை கையாக பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து ஊருக்கு வெளியே வரைக்கும் கொண்டு வந்து விடுறான். பாருங்கள், யோசித்து பாருங்கள், அவனை கொண்டு வந்து வெளியே விட்டாலும் உங்களுக்கு மனதில்லை. அதுக்கப்புறம் அவர்கள் ஓடுகிறாங்க, ஓடிப்போ, அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னால் ஓடுறாங்க. அவனுடைய மனைவிக்கு யோசித்து பாருங்கள், எல்லாமே அங்கே தான் இருக்குது. இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கை பட்ட பாடு பட்ட பிரயாசம் எல்லாவற்றினுடைய எல்லாமே அந்த சோதோமில் தான் அவர்கள் எல்லாம் இருக்கிறது. இப்போ போக முடியலை. அவள் போனவை திரும்பி பார்த்தா வேதம் சொல்லுகிறது, அவள் உப்பு தூணாய் மாறினாள், உப்பு தூணாக மாறினாள். பிரியமானவர்களை, நம்முடைய உலகத்தில் ஆஸ்தி சொத்து சுகம் வேண்டாம்னு இல்லை, ஆனால் அதான் நாம் வாசித்தோம் 21வது வசனத்தில், நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கும். எங்கே இருதயம் இருக்கிறதோ அங்கே தான் நம்ம மனசு மாம்சம் எல்லாமே இருக்குங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்ராண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பானவர்களை, பொக்கிஷத்தை பூமியில் அதனால தான் ஆண்டவர் சேர்த்து வைக்காதேன்னு சொல்கிறார். பூமியில் நமக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைப்போன்னு சொன்னால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு அது தடையாக இருக்கும், அது இடைஞ்சலாக இருக்கும், பரலோகத்துக்கு போகவும் முடியாமல் போகலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிற விளங்குகிறது? ஆமேன். அதனால தான் லூக்கா 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அவனுடைய நிலம் அமோக விளைச்சல், எல்லாருக்கும் விளைஞ்சதை விட இவனுக்கு பயங்கரமான விளைச்சல். இப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே, அவன் ஆண்டவரேன்னு சொல்லலை, தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்கிறான், ஆத்மாவே உனக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ அநேக நாட்களுக்கு புசித்து குடித்து இன்பமாக இருக்கலாம், இன்னும் என்னுடைய பண்டகசாலை குடோனெல்லாம் இடித்து கட்டி பெருசாக்க போகிறேன், எல்லாத்தையும் சேகரித்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, மதிகேடனே, முட்டாளே, இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் யாருடையதாக மாறும்? நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாக மாறும்? எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது, பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் இருதயம் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் அங்கே தெளிவுபடுத்துகிறார், அந்த ஐஸ்வர்யவானை, நீ உன் இருதயத்தை நீ சேர்த்து வைக்கிறதுல, இந்த பூமியில் சேர்த்து வைக்கிறதுல வைக்காத. நாம் ஏற்கனவே மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் அந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபனை பற்றிய உதாரணத்தை ஏற்கனவே நாம் கேட்டிருக்கிறோம். அவன் வந்து நல்ல போதகரை, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பாண்டவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை கை கொள்வாயாக, மோசையின் பிரமாணத்தை கை கொள்வாய், அவன் நான் சிறு வயது முதல் அவைகளெல்லாம் கை கொண்டு வந்திருக்கிறேன். பாண்டவர் சொல்கிறார், ஆகிலும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகளை விற்று நீ யாருக்கு கொடு? தரித்திரருக்கு கொடு. அவன் மனமற்றவனாக துக்கத்தோடு அவன் திரும்பி போனான். அவனுக்கு நித்திய ஜீவன் இப்போ வேண்டாம். எதுதான் வேணும்? அவன் சேர்த்து வைத்திருக்கிற பணம்தான் வேண்டும், இயேசு வேண்டாம், இந்த உலகம்தான் வேண்டும். ஏனென்றால் அதெல்லாம் இழக்கிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை.
இருதயம் இல்லை. அவன் இருதயம் இயேசு கிறிஸ்து மேலே இல்லை, எங்கே இருந்தது? உலக பொருளின் மேல் அவனுடைய இருதயம் இருந்தது என்பதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்போ நம்முடைய பொக்கிஷத்தை நாம் இந்த பூமியில் சேர்த்து வைப்பதனுடைய காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இவைகள் எதுவும் நம்மோடு கூட வரப்போகிறது இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவைகளை எதுவும் பரலோகத்துக்கு வராது. ஸ்தோத்திரம். இங்கே அதிகமாக பொக்கிஷம் இருக்கும்னு சொன்னால் நம்ம இருதயம் அதன் மேலே இருக்கும். கடந்து செல்லுகிறேன். அடுத்து, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பது என்றால் பொருள் என்ன, பூமியில் சேர்த்து வைப்பது என்றால் என்ன என்பதை பார்த்தோம். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதன் பொருள் என்ன? அதே அதிகாரத்தில் 33 வசனத்தில் 6 மத்தேயு 6:33 இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்று நாம் செலவு பண்ணுகிறதெல்லாம் நம்முடைய கணக்கில் பரலோகத்தில் வரவு வைக்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறவர்களாக காணப்படுதல் அவசியம். இப்போ தேவனுக்காக, கர்த்தருக்காக, அவருடைய ஊழியம் நடைபெறும்படியாக, மிஷினரி பணிக்காக, தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக, சுவிசேஷ வேலைக்காக என்று நாம் இவைகளெல்லாம் செலவு பண்ணுகிறோமோ, இந்த பூமியில் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக எதை நாம் செலவு பண்ணுகிறோமோ அவைகளெல்லாம் பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்க்கப்படுகிறது. அதனால தான் பரமண்டல ஜெபத்தில் ஆண்டவர் எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ நாம் அவருடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய ராஜ்ய வளர்ச்சிக்காக, ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்பதற்காக, சபைகள் கட்டப்படுவதற்காக, தேவனுடைய ஊழியம் நடப்பதற்காக நாம் செலவு பண்ணும் பொழுது நம்முடைய பொக்கிஷம் அதுவாக மாறுகிறது. பிரியமானவர்களே, இன்னும் எபேசியர் 4:28 திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கையினாலே நலமான வேலைகளை செய்து பிரயாசப்படக்கூடாது. வேலை செய்யணும், சம்பாதிக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதனுடைய நோக்கம் ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறார், குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ குறைவு உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும், வேலை செய்து சம்பாதிக்கணும் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு எழுதும்போது எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்போ நம்ம எது பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தல் என்பதன் பொருள் என்ன, தேவனுடைய ராஜ்யத்திற்காக செலவு பண்ணுவது. இரண்டாவது, குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுப்பது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நாம் குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாம் வேலை செய்து நம்ம தேவைக்கும் மேலே நாம் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு நாம் சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை, இந்த பூமியில் சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை, குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கும்படியாக. அல்லேலூயா, ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். கொலோசேயர் 3:1 வாசிக்கலாம். கொலோசேயர் 3:1, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இங்கே பவுல் கொலோசேயர் சபைக்கு எழுதும் பொழுது, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து இயேசு வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம தேட வேண்டியது இந்த பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க அல்ல, பரலோகத்தில் நாம் போகும்போது வரப்பெற்று கொள்ளத்தக்கதாக அங்கே பொக்கிஷங்களை சேர்க்கும்படி ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பூமியில் சேர்த்து வைப்பதனால் என்ன நடக்கும், பரலோகத்தில் சேர்த்து வைப்பதனால் என்ன நடக்கும், நாம் அந்த மத்தேயு 6:19-20 வாசிக்கிறோம். பூமியில் சேர்த்து வைத்தால் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். அந்த நாட்களில் வந்து பூச்சி துரு, அப்போ ஆட்கள் சேகரித்தவைகளை வந்து உலோகங்கள்,
அல்லது கெட்டு போகக்கூடிய பொருட்கள், பூச்சி இவைகளெல்லாம் அரித்து போடக்கூடிய பொருட்களை அவங்க பொக்கிஷமாக சேர்த்தாங்க, அல்லது திருடர்கள் திருடக்கூடிய பொருட்களை சேர்த்தாங்க. இன்னைக்கு பார்த்தா அப்படி நம்ம சொல்லுகிறதற்கு இல்லை, இன்னைக்கு பேங்க்ல சேர்க்கலாம், வேற கம்பெனிகளில் ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனிகளில் பங்குதாரர்களாக நாம் சேர வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் வேற பல விதங்களில் இன்றைக்கு பணங்கள் முதலீடு செய்கிறதற்குரிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறத பார்க்குறோம். இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், இல்லை பல விதங்களில் நாம் முதலீடு செய்கிறோம். தவறு அல்ல பிரியமானவர்களே, ஆனால் அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய இம்ப்ளிகேஷன் ரிசல்ட் என்ன என்றால், ஒரு நாள் அவைகள் நமக்கு உரியதாக இல்லாமல் போகும். நாம் அதை அனுபவிக்கக்கூடிய காலம் குறைந்த காலம்தான் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் பரலோகத்தில் அப்படி அல்ல. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நித்திய நித்திய காலமாக நாம் எங்கே தான் செலவு பண்ண போகிறோம்? பரலோகத்தில் தான் செலவு பண்ண போகிறோம். அப்போ அங்கே தான் நமக்கு அதிகமான பொக்கிஷம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, அப்போ நம்முடைய பொக்கிஷம் இந்த உலகத்தில் இருக்குமானால் அவைகள் திருடப்பட்டு போகும், அவைகள் அழிந்து போகும். நம்ம அனுபவிக்கிறதற்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் பரலோகத்தில் சேர்த்து வைத்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் 20வது வசனத்தில், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அப்படின்னா நம்ம அதை பரலோகத்தில் போகும்பொழுது நாம் தேவனிடத்தில் பலனாய் நாம் பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அடுத்து அதில் 23வது வசனத்திற்கு நேராக கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். 23வது வசனம், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இங்கே கண்ணை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஏதோ சம்பந்தம் இல்லாதது போல தெரிகிறது. இடையில பொக்கிஷத்தை பற்றி சொல்லி கொண்டு வரும் பொழுது கண்ணை குறித்து ஆண்டவர் சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன? 24வது வசனம் மறுபடியும் ஆண்டவர் பொக்கிஷத்தை குறித்து தான் சொல்லுகிறார். அப்போ இங்கே கண்ணை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதின் பொருள் என்ன என்று சொல்லும்போது, கண்கள் என்று சொல்லுகிற வேளையில் இரண்டு வகையான கண்கள். ஒன்று ஈவில் ஐ, அல்லது துன்மார்க்கமான கண்கள், பாவம் நிறைந்த கண்கள். இன்னொன்று நல்ல கண்கள், தூய்மையான கண்கள் என்று சொல்லலாம். அந்த பாவம் நிறைந்த கண்களுடைய பார்வை வந்து சொல்லும் பொழுது பேராசை, கிரீடினஸ், பேராசை, பிறகு பொறாமை, பிறகு இன்னொருத்தரிடத்தில் இருக்கிற பொருள் அது தனக்கு வேண்டும் என்று பிறருடைய பொருள் மேலே இச்சை கொள்ளுகிற கண்கள். இவைகள், இந்த கண்கள் தான் இருதயத்தின் வாசலாக இருக்கிறது. சரியா, இந்த இருதயம் எதை வாஞ்சிக்கிறது என்றால், இந்த கண் வழியாக நாம் பார்க்கிறதத்தான் அந்த இருதயம் வாஞ்சிக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் இங்கே அந்த கண்களை சொல்லுகிறார். அந்த கண் வந்து பாவம் நிறைந்த கண்களாக இருக்குமானால் அது பேராசை உடையதாகவும், பிறருக்குரியதை இச்சிக்கிறதாகவும், பொறாமை, பிறருக்கு இருக்கிறத பார்த்து பொறாமை கொள்ளுகிறதாகவும் இந்த கண்கள் இருக்கும். அப்போ உன்னுடைய சரீரம் முழுவதும் இருளாகத்தான் இருக்கும். நீ பார்க்குறதெல்லாம் உனக்கு வேணும்னு நினைப்பேன், மற்றவர்களை பார்த்து பொறாமை எரிச்சல் அந்த கண் உங்கள் இருதயத்தில் உள்ள அந்த எண்ணம் நினைவுகளை எல்லாம் மாற்றிவிடும். ஆனால் நல்ல கண்கள் அப்படி அல்ல. மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் இருக்கிற தேவைகளை பார்க்கும், அதற்கு நான் எப்படி உதவி செய்யலாம் என்று பார்க்கும். நான் சொல்லுகிற புரிகிறதா உங்களுக்கு? ஆமேன். அந்த கண்களில் பேராசை இருக்காது, எல்லாம் எனக்கு வேணுங்கிற எண்ணம் அந்த கண் கொடுக்காது. அப்போ அந்த கண் சுத்தம் நிறைந்த கண்களாக இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தா நம்ம ஊரில் தான் என்னை பூசணிக்காயை கட்டி தொங்க விட வேண்டி இருக்குது. வீட்டு முன்னால் பெரிய பூசணிக்காய் பேய் படத்தை வரைஞ்சி விழுற கண் எது மேலே விழட்டும், இந்த பூசணிக்காய் மேலே விழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மைகளை கட்டி, வைக்கோல் பொம்மை அதெல்லாம் கட்டி, பேய் பொம்மையெல்லாம் கட்டி தொங்க விட. ஏன்னா இந்த வக்கரமான கண், மோசமான கண், அது பாதிப்பை உண்டு பண்ணும். ஆகவே தான் மக்கள் இந்த கண்ணு மேலே விழட்டும்னு சொல்லி அவைகளை செய்கிறாங்க. இப்போ பாவம் நிறைந்த கண்களாக இல்லாமல் நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற கண்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்களுடைய தேவையை பார்த்து குறைவில் உதவி செய்கிற எண்ணத்தை இருதயத்துக்கு கொடுக்கிற கண்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அங்கே கண்களை குறித்து குறிப்பிடுகிறார். 24வது வசனத்திற்கு கடந்து வருகிறேன்.
இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது, முடியாது, முடியாத, நடக்காத ஒரு காரியம். இரண்டு பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. இரண்டு பேர் என்று சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் தேவனுக்கும் சாத்தானுக்கும் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது அப்படின்னு சொல்லுகிறார். எஜமான்கள் என்கிற அந்த வார்த்தை என்னுடைய கிரேக்க வார்த்தை என்னவென்றால் கூரியோஸ் என்கிற வார்த்தை. லார்ட் பைபிளில் கர்த்தர், ஆண்டவர் என்று வருகிற இடத்துல என்ன வார்த்தை வருதுன்னா அந்த கூரியோஸ் என்கிற வார்த்தை தான் கர்த்தர், ஆண்டவர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அதே வார்த்தை தான் எஜமான் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எஜமானாக இருக்கிறாரா, அல்லது பணம், உலக பொருள் நம்மை ஆட்டி படைக்கிறதா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எஜமானாக இல்லை. யார் அல்லது எது எஜமானாக இருக்குன்னு சொன்னால் உலக பொருள், பணம், இவைகள் அவர்களை ஆட்டி படைக்கிறது. கர்த்தர் அவர்களை ஆட்டி படைக்கலை, மாறாக இந்த உலகம் அவர்களை ஆட்டி படைக்கிறது. பிரியமானவர்களை, இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் யாருக்கு, யாரை சேவிக்கிறோம்? உலக பொருளை சேவிக்கிறோமா, கர்த்தரை சேவிக்கிறோமா? நாம் நம்முடைய பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைக்கிறோம்? இந்த பூமியில் சேர்த்து வைக்கிறோமா, பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறோமா என்பதை கேட்டு பார்ப்போம். ஹல்லேலூயா. எது நமக்கு தேவையோ அதற்கு மேலே ஆண்டவர் நமக்கு கொடுப்பதெல்லாம் ஸ்தோத்திரம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். அடுத்து யாருக்கு குறைச்சல் இருக்கிறதோ அந்த குறைச்சலில் உதவி செய்வதற்காக. ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதுக்காக நீ சம்பாதிக்காத, சம்பாதிக்கிறத நிறுத்து அல்ல ஸ்தோத்திரம், எனக்கு இது போதும். வேலை செய்கிறத நிறுத்துன்னு சொல்லலை, உனக்கு இருக்குது அதனால் இனிமேல் உட்காந்து சாப்பிடு, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு சும்மா இரு, கம்பெனியை இழுத்து மூடிட்டு சும்மா உட்காந்துரு, அப்படி ஆண்டவர் சொல்லலை. நம்ம ஆண்டவர் கிருபை பலன் தந்திருக்கிற வரைக்கும் ஊழியமோ வேலையோ நாம் போராடி பிரயாசப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறதுல தவறு கிடையாது, ஆனால் நாம் எதில் அவைகளை முதலீடு செய்கிறோம் என்பது தான் முக்கியம். ஆமேன் சொல்லுவோமா? எங்கே பரலோகத்தில் முதலீடு செய்கிறோமா, இந்த பூமியில் நம்ம சேர்த்து வைக்கிறோமா? பரலோகத்தில் போகும்போது நித்திய நித்திய காலமாக யுகாயுகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் போகும் பொழுது அவரிடத்துல நாம் அவைகளை வரப்பெற்று கொள்வதற்காக நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போமாக. ஆமேன். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். இப்போ மிஷன் ஊழியம் என்று சொல்லி போய் வந்தேன். அதில் பார்த்தால் நிறைய செலவுகள் அதில் இருக்கிறது. போகும்போது மதுரை சென்னை விமானத்தில் தான் போக வேண்டி இருந்தது. நைட்டு போய் ட்ரெயினை பிடிக்கணும். அடுத்து திரும்ப வரும்பொழுது மதுரை வர வருகிறதற்காக ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, ஆண்டவருடைய நடத்துதல் பாருங்கள். நேற்றைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும், இங்கே நேரத்துக்கு வந்து சேர முடியாது என்பதை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அங்கேருந்து வியாழக்கிழமை இரவு தான், வெள்ளி காலையில் நான் அங்கேருந்து ட்ரெயின் ஏற வேண்டும். வியாழக்கிழமை இரவு தூக்கமே வரலை. அதுக்கு முன்னால் எல்லாம் 6 நாள் இரவில் 3 நாள் 4 நாள் ட்ரெயினில் செலவிட்டுருக்கிறேன். ஒரு நாள் தங்கி இருந்திருக்கிறேன். அன்றைக்கு இரவு ஜபல்பூர் என்கிற இடத்துல வந்து நைட்டு தங்கி இருக்கிறேன். காலையில் ட்ரெயின் ஏற வேண்டும். நைட்டு தூக்கமே வரலை, அவ்வளவு களைப்பு இருக்கிறது, ஆனால் தூக்கம் வரவில்லை. இப்போ உடனே என்னுடைய ஃபோனில் தான் எடுத்து, அதில் நெட் கனெக்ஷன் இருக்கிறபடினால என்ன அப்படின்னா, என்னுடைய எண்ணம் சென்னை 1:30 போய் சேர்ந்துடுற மதியம், திரும்ப அடுத்து 5:30 ட்ரெயினுக்கு காத்திருந்து 1:30 இங்கே ட்ரெயின் வந்து சேரும் நடு இரவு, அப்புறம் காலையில் ஆராதனை இருக்கிறது. இந்த சிந்தனையை மனதில் ஓடிச்சு, நான் என்ன ஆப்ஷன் வேறு என்ன இருக்குது சென்னையிலேருந்து மதுரைக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்தா ஃப்ளைட் ஒன்று இருக்கிறது, அங்கே 7 மணிக்கு புறப்பட்டு 8:30 இங்கே வந்து சேருது. அதுக்கு முதல்ல அதே ஃப்ளைட்டு நான் செக் பண்ணும்போது அதனுடைய டிக்கெட் 5700 ரூபா அங்கேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கு. அடுத்து
அன்னைக்கு அப்போ ஆவியானவர் தான் ஏவுகிறார், நான் தூக்கம் வரல செக் பண்ணி பார்க்குறேன், 2,800 ரூபாய்க்கு அதே ஃப்ளைட் இருக்குது. இப்போ பார்த்தேன் நமக்கு இது ஆண்டவர் நடத்துகிறார், அது புக் பண்ணிடுவோன்னு உடனே கையோட உடனே அந்த இடத்துலையே டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிவிட்டு சென்னை வர வந்தேன். இங்கே வந்து இறங்கின பிறகு தான் தகவல் தெரிகிறது, இங்கே பஸ் எல்லாம் ஓடலை, எல்லாம் ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையில் காணப்படுகிற காரியங்களை அறிகிறேன். வந்து நேராக இங்கே 8:30 வந்து சேர்ந்துட்டேன். அப்போது ஏன் சொல்ல வருகிறேன், ஆண்டவருடைய நடத்துதல் ஒரு பக்கம், அடுத்து இந்த பணம் இவைகளை செலவு பண்ணுகிறேன்னு செலவு, இப்போ மிஷன் ட்ரிப்புன்னு போயிட்டு பல ஆயிரங்களை செலவு பண்ணிட்டு வர வேண்டி இருக்கிறது. இது நம்ம சபை பணத்தில் இருந்ததில்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து உள்ள காணிக்கை எடுத்து இங்கே கணக்கு எழுதி செலவு பண்ணலை, கர்த்தர் கொடுத்ததுலேருந்து, அவர் கொடுத்ததுலேருந்து அதை வேறு விதத்தில் செலவு பண்ணலாம், ஆனால் அது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்ணுகிறோம், விதைக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்போது நம்ம எதற்காக நாம் செலவு பண்ணுகிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்ணுறோமா, இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக அப்படி நம்ம செலவு பண்ணுகிறோமா? ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை இதில் நீங்கள் மனதில் வைக்க வேண்டும், சிலர் கொடுக்குறவங்க நிறைய இருக்கிறாங்க, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சரி ஏழை எளியவர்களுக்கும் சரி கொடுக்கறதுங்க நிறைய இருக்கிறாங்க. இப்போது பில்கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர் பில்கேட்ஸை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய உலக கோடீஸ்வரன், அவர் இந்தியாவில் முழுவதும் போலியோவை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு எத்தனை 1,000 கோடி தேவை யோசித்து பாருங்கள். இந்தியாவில் போலியோ வரக்கூடாது. அப்போ இந்தியாவில் கடந்த 5 வருஷம் அல்லது 10 வருஷமாக போலியோவை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவருடைய அந்த ஃபவுண்டேஷனில் இருந்து இந்திய அரசாங்கத்துக்கு பணம் கொடுத்து இந்திய அரசாங்கத்தின் மூலமாக போலியோ சொட்டு மருந்து கொடுக்க வச்சு இப்படிப்பட்ட சேவைகளை செய்கிறாங்க. அல்லது இதே போல் இன்னும் பலர் இது போன்ற தொண்டுகளை செய்கிறாங்க, அவர்களுடைய பணத்தை சம்பாதித்திருக்கிறாங்க, பணத்தை செலவு பண்ணுறாங்க. அல்லது இன்னும் சிலர் ஆலயம் கட்டி கொடுப்பதற்கும் மிஷினரி பணிக்காகவும் கூட தங்களுடைய கோடிகளை கொடுக்கலாம். இப்படி கொடுப்பது பரலோகத்தில் நமக்கு இடத்தை உண்டாக்காது. நான் சொல்கிற புரிகிறதா உங்களுக்கு? பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு இடத்தை இது கொடுக்காது. பரலோகத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும், நுழையணும்னு சொன்னால் ரட்சிப்பு தான் அவசியம். ஆமென். பில்கேட்ஸ் வந்து தனக்கு இருக்கிற பில்லியன் பில்லியனான கோடிகளை கொடுத்தாலும் அவர் எங்கே போக முடியாது? ரட்சிக்கப்படலைன்னா எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அவர் அத்தனை கோடிகளை இங்கே அவ்வளவு நற்காரியங்களை இந்த பூமியில் செய்தாலும் நித்தியத்தில் அதற்கு எந்த பலனுமே இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு பரலோகத்தில் இடம் கிடைத்திருக்கிறது. அந்த பரலோகத்தில் போகும் பொழுது நமக்கு அங்கே பலன் உண்டாயிருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கென்று உதாரத்துவமாக என்ன செய்ய வேண்டும்? கொடுக்கணும். இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் 1/10 அல்ல அவர்கள் கொடுப்பது, அதுக்கு மேலே கொடுப்பாங்க. ஆமென் சொல்லுவோமா? கணக்கு பார்த்து 1/10 எவ்வளவு, இதுதான் நம்ம கர்த்தருக்குன்னு கொடுக்கணும் செலவு பண்ணணும் அப்படி இல்லை. மாறாக அவர்கள் 50% கர்த்தருக்கு கொடுப்பாங்க, ஏன் 90% கர்த்தருக்கு கொடுப்பாங்க, அதில் கணக்கு பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைக்க விரும்புகிறோம்? பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைப்போம். பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷம் இருக்குமானால் ஸ்தோத்திரம், நம்முடைய இருதயம் எங்கே இருக்கும்? அங்கே இருக்கும். லோத்துவை போல, லோத்துவின் மனைவியை போன்ற பிரச்சனைகள் நமக்கு வராது. ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வரும் பொழுது, ஐயோ பூமியில எல்லாம் என் பொக்கிஷம் இருக்குது, அங்கே ஒன்றும் இல்லையே, இது தெரியாமல் போச்சேன்னு அன்றைக்கு நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இராது. அல்லேலூயா. ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு சிந்தையை இந்த செய்தியின் அடிப்படையில் கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் ஓடச் செய்தார். நம்ம ஒவ்வொரு முறையும் ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரே என்ன படைக்கிறேன், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உமக்கு படைக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை படைக்கிறேன், என் சொத்து சுகம் ஆஸ்தி எல்லாத்தையும் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வார்த்தையில் சொல்லுகிறோமா இல்லையா? இருதயத்திலிருந்து உணர்ந்து சொல்லுவோன்னு சொல்லிட்டு உணர்ந்தும் சொல்லுகிறோம். உணர்ந்து எந்த அளவுக்கு உணர்ந்து சொல்லுகிறோன்னு சொன்னால், ஆண்டவரே எல்லாத்தையும் நான் உமக்கு படைக்கிறேன், கர்த்தருக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஸ்தோத்திரம், அது பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்கள், இன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தையை
கர்த்தர் நமக்கு தருவாராக. யோசித்து பார்ப்போம், நான் படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் அவைகளை சாப்பிட்றேன்னா, என்ன அனுபவிக்கிறேன்னா, அல்லது உண்மையாக கர்த்தருக்காக அவைகள் பயன்படுகிறதா, கர்த்தருக்காக என் பிள்ளைகள் பயன்படுறாங்களா, கர்த்தருக்காக என் திறமை தாளந்துகள் பயன்படுகிறதா, கர்த்தருக்காக என்னுடைய நேரம் பயன்படுகிறதா, கர்த்தருக்காக என்னுடைய குடும்பம் பயன்படுகிறதா, கர்த்தருக்காக என்னுடைய வீடு பயன்படுகிறதா, கர்த்தருக்காக என்னுடைய சபை பயன்படுகிறதா, கர்த்தருக்காக எங்களுடைய பலன் பயன்படுகிறதா, கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட